தமிழகத்தில் ஊரடங்கு மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டித்துள்ளதாகவும் அதில் சில தளர்வுகளையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். அந்த தளர்வுகள் என்னென்னவென்று சற்று பார்ப்போம். கோவை, நீலகிரி, திருப்பூர், சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களில் தொற்று அதிகமாக பரவி வருவதால் அந்த 11 மாவட்டத்தில் அத்தியாவசிய போன்ற தளர்வுகள் என்று அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது தனியாக செயல்படுகின்ற மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம் என்றும், காய்கறி, பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம் என்றும், மேலும் மீன் சந்தைகள் மொத்த விற்பனைக்கு மட்டும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று இறைச்சி கூடங்களும் மொத்த விற்பனைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அரசாணையில் குறிப்பிட்டுள்ளார். அரசு அலுவலகங்களில் 30% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகங்களில் 50% டோக்கன்கள் மட்டும் வழங்கி பத்திரப்பதிவு மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிட்ட 11 மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களுக்கு இன்னும் கூடுதலாக தளர்வுகள் என்று அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் செக்யூரிட்டி சர்வீஸ், வீடு பராமரிப்பு செய்யும் நிறுவனங்கள் ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் போன்ற நிறுவனங்களுக்கு இப்பதிவுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மின் பணியாளர், பிளம்பர், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குவோர் மற்றும் தச்சர் போன்ற சுயதொழில் செய்பவர்களுக்கு காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இப்பதிவுடன் பணிபுரிய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று ஹார்டுவேர் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. புத்தக கடைகள் போன்ற ஸ்டேஷனரி கடைகளுக்கும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாகன விநியோகிப்பாளர்களின் பழுது பார்க்கும் மையங்கள் அதாவது ஃப்ரீ சர்வீஸ் போன்ற பழுது பார்க்கும் மையங்களுக்கு மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் டாக்ஸிகளில் 3 பயணிகளும் ஆட்டோக்களில் 2 பயணிகளும் இப்பதிவுடன் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.